எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 134க்கான காணொளி முதல் கேள்வி கால வரிசைப்படி பாமினி சுல்தான்களை வரிசைப்படுத்துக கால வரிசைப்படி பாமினி சுல்தான்களை வரிசைப்படுத்துக சரியான விடை ஆப்ஷன் சி அதாவது முதல்ல வந்து முதலாம் முகமது ஷா இரண்டாவது அலாவுதீன் பாமன் ஷா அடுத்தது ஃபிரோஸ் ஷா கடைசியா அலாவுதீன் முஜஹித் ஷா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன் அடுத்தது இரண்டாவது கேள்வி அமீர் குஸ்ருவின் எந்த நூல் கிசிர்கான் மற்றும் தேவாலா தேவியின் காதலை பற்றி கூறுகிறது அமீர் குஸ்ருவின் எந்த நூல் கிசிர்கான் மற்றும் தேவாலா தேவியின் காதலை பற்றி கூறுகிறது சரியான விடை ஆப்ஷன் டி இஸ்கியா இஸ்கியா அடுத்த மூன்றாவது கேள்வி பொறுத்துக இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி அதாவது சிந்தரி உரம் அமோனியம் சல்பேட் சிலினைட்டர் சோடியம் நைட்ரேட் நைட்ரோலின் கால்சியம் சயனமைட் நங்கள் உரம் சிஏஎன் வச்சுங்க சிந்தரி உரம் அமோனியம் சல்பேட் சிலினைட்டர் சோடியம் நைட்ரேட் நைட்ரோலின் கால்சியம் சயனமைட் நங்கள் உரம் சிஏஎன் அடுத்தது நான்காவது கேள்வி 2016 ஆண்டு புதிதாக 6 இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் அமைத்திட அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இதில் சரியில்லாதவை எது சரியான விடை கர்நாடகா அடுத்தது ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் செய்யுங்கள் திட்டம் அதாவது மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய அரசால் எப்போது துவங்கப்பட்டது இந்தியாவில் செய்யுங்கள் திட்டம் இந்திய அரசால் எப்போது துவங்கப்பட்டது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 25 செப்டம்பர் 2014 அதே மாதிரி பணமதிப்பிழப்பு நாள் பார்த்தீங்கன்னா 8 நவம்பர் 2016 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2017 வந்து ஜிஎஸ்டி இந்த மாதிரி டேட்டெல்லாம் நான் வச்சுக்கிறேன் அதே மாதிரி மேக் இன் இண்டியா தான் வந்து மேக் இன் இண்டியா மேக் இன் இண்டியா திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 25 செப்டம்பர் 2014 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு டேட்டையும் மிக முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது ஆறாவது கேள்வி ஹிமான்ஸ் எனப்படும் இந்தியாவின் தொலைவு மற்றும் உயர் எச்சரிக்கை நிலையமானது இமாலயாவில் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது ஹிமான்ஸ் எனப்படும் இந்தியாவின் தொலைவு மற்றும் உயர் எச்சரிக்கை நிலையமானது இமாலயாவில் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அதாவது திறக்கப்பட்டது இது சரியான விடை 2016 அடுத்து ஏழாவது கேள்வி பெண்களின் ஒளிரும் கண்கள் ஆண்களைப் போல எத்தனை மடங்கு பெண்களின் ஒளிரும் கண்கள் ஆண்களைப் போல எத்தனை மடங்கு 2 மடங்கு அடுத்தது எட்டாவது கேள்வி உலகளாவிய மனித உரிமை அமைப்பு அதாவது ஹியூமன் ரைட் கமிஷன் நிறுவப்பட்டது எப்போது உலகளாவிய மனித உரிமை அமைப்பு எப்போது நிறுவப்பட்டது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1961 அடுத்து ஒன்பதாவது கேள்வி 2014-15 ஆண்டில் இந்தியாவிற்கு 3வது பெரிய கச்சா எண்ணெய் வழங்கும் நாடாக வெளிப்பட்டது எந்த நாடு 2014-15 ஆண்டில் இந்தியாவிற்கு 3வது பெரிய கச்சா எண்ணெய் வழங்கும் நாடாக வெளிப்பட்டது எந்த நாடு வெனிசுலா வெனிசுலா அடுத்து 10வது கேள்வி இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு நீர் ஒத்துழைப்பு தொடர்பாக மத்திய அரசு எப்போது ஒப்புதல் அளித்தது இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு நீர் ஒத்துழைப்பு தொடர்பாக மத்திய அரசு எப்போது ஒப்புதல் அளித்தது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி அக்டோபர் 2016
ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் நகரில் நடைபெற்ற 21வது காமன்வெல்த் குத்துச்சண்டை பிரிவில் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்ற வீராங்கனை யார்? ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் நகரில் நடைபெற்ற 21வது காமன்வெல்த் குத்துச்சண்டை பிரிவில் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்ற வீராங்கனை யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தேலா ராபர்ட்சன். அடுத்து 12வது கேள்வி, பராக் ஒபாமா எந்த நாளில் கியூபாவிற்கு வரலாற்று பயணம் மேற்கொண்டார்? பராக் ஒபாமா எந்த நாளில் கியூபாவிற்கு வரலாற்று பயணம் மேற்கொண்டார்? இதுக்கு சரியான விடை 20 மார்ச் 2016. அடுத்தது 13வது கேள்வி, மனிதனில் எஸ்டிஹெச் அதாவது சோமட்டோட்ரோபிக் ஹார்மோன் அதிகமாக சுரப்பதால் ஏற்படும் விளைவு ஆப்ஷன் பி ஆக்ரோமெகலி. அடுத்து 14வது கேள்வி, மனிதர்களில் மாதவிடாய் சுழற்சி நிகழ்வில் 7 முதல் 8 நாட்களுக்கு நடைபெறுவதை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. மனிதர்களில் மாதவிடாய் சுழற்சி நிகழ்வில் 7 முதல் 8 நாட்களுக்கு நடைபெறுவதை பாலிகுலார் கட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது 15வது கேள்வி, இந்தியாவில் காணப்படும் உயிரியல் புவியியல் அமைப்பிடங்கள் எத்தனை? பத்து. உங்களுக்கு இதிலிருந்து கேள்வி என்னன்னா, அதாவது இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் எந்தெந்த மாநிலத்தில் எந்த தேசிய பூங்காக்கள் உள்ளன என்பதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதாவது நேஷனல் பார்க்ஸ், விச் நேஷனல் பார்க் சிச்சுவேட்டட் விச் ஸ்டேட், அந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காசிரங்கா நேஷனல் பார்க் இது எங்கே இருக்குது? அஸ்ஸாமில். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நேஷனல் பார்க்கை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு. அதனுடைய சிறப்பு என்னென்னு, சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் ஏற்கனவே வந்து நேஷனல் பார்க்ஸ் இன் இண்டியா அப்படின்னு வந்து ஒரு காணொலி வந்து கொடுத்துருக்குறோம். அந்த காணொலியை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பதில் எழுதுங்க. அடுத்து 16வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது வெடிமருந்தாக பயன்படுகிறது? நைட்ரோ கிளிசரின். அடுத்தது 17வது கேள்வி, சூரிய ஒளியின் மூலம் பெறப்படும் வைட்டமின். இதுக்கு சரியான விடை வைட்டமின் டி. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சூரிய ஒளியின் மூலம் பெறப்படும் வைட்டமின் டி. அடுத்து 18வது கேள்வி, பற்குழியை அடைக்க பயன்படும் ரசக்கலவை காப்பர் மெர்குரி. அடுத்தது 19வது கேள்வி, சிம்லா குன்றுகள் அமைந்துள்ள பகுதி. இதுக்கு சரியான விடை 19வது கேள்வி ஆப்ஷன் ஏ, ஹிமாச்சல இமயமலை. அடுத்தது 20வது கேள்வி, அகில் கணவாய் இணைப்பது காரகோரம் மற்றும் லடாக் பகுதியை அகில் கணவாய் இணைக்கிறது. அடுத்தது 21வது கேள்வி, வளிமண்டலத்தின் இயல்பு வெப்ப வீழ்ச்சி விகிதமானது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது 100 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் வீழ்ச்சி அடைகிறது. அடுத்தது 22வது கேள்வி, வியாபார காற்று இப்பகுதியிலிருந்து வீசுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, உப அயன உயர்வழுத்த மண்டலம். அடுத்து 23வது கேள்வி, தைராய்டு ஹார்மோன்கள் சுரப்பதற்கு தேவையான தனிமம். இதுக்கு சரியான விடை அயோடின். அடுத்து 24வது கேள்வி, மின்னல் கடத்திகளில் பயன்படும் தத்துவம் எது?
இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒளிவட்ட மின்னிறக்கம் ஒளிவட்ட மின்னிறக்கம் அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி மின்புல செறிவிற்கும் மின்னழுத்தத்திற்கும் உள்ள தொடர்பு மின்புல செறிவிற்கும் மின்னழுத்தத்திற்கும் உள்ள தொடர்பு E சமம் minus dv by dx E சமம் minus dv by dx இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில பார்த்தது TNPSC previous exam paper general studies பகுதி 134 காண காணொளி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மடலுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழ இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TNPSC previous exam paper general studies பகுதி 134 காண காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி